சார், நீங்க தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கீங்க, காமெடினா இருந்து ஹீரோவா வந்திருக்கீங்க. இப்போ கந்துவட்டி பிரச்சனை இல்ல, பட்டிக்கு பணம் இல்லாட்டினா சினிமாவே அழிஞ்சு போயிருந்து சொல்லிட்டு திரைப்படத்துறையிலிருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தயாரிப்பாளராக இருந்து காமெடினா இருந்து ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஹீரோக்கள் வாங்குற சம்பளம் தான் ஒரு பிரச்சனைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. சினிமா வட்டி தொழில் இல்லாட்டினா சினிமா அழிஞ்சிருமா? நீங்க ஹீரோ வாங்கினப்புறம் நிறைய சம்பளம் வாங்குறதுனால பிரச்சனை வருதா? அதுக்கு இல்ல, அதாவது வந்துட்டு இப்ப இவர் ப்ரொடியூசர், இவர் இப்ப படம் வந்து கடை வாங்கிதான் பண்ணியிருக்காரு, சந்தானத்தை வச்சு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து கற்பனையாகவும் ஒரு ட்ரீமாகவும் எல்லாம் நடக்கல. இவர் உட்காந்து சந்தானத்தை வச்சு இவ்வளவு சம்பளம் சந்தானம் கேட்கிறான், அவனுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு விவேக் சார் கேட்கிறாரு, இவ்வளவு சிம்பு கேட்கிறாரு, இதெல்லாம் போடுறோம், இதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு நாலு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு ஃபினான்ஷியரை பார்த்து அதுக்கு வட்டிக்கு கேட்டு இந்த மாசம் பூஜை, இந்த மாசம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு எல்லாம் பண்ணிதான் பண்றாங்க. இதுல எங்கெந்த தவறு நடக்கும்? தவறு நடக்குதுன்னா அது அது எப்படி நடக்கும் அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயத்த வந்துட்டு பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு இதெல்லாம் பண்றேன்னா, நான் ஃபினான்சியர்கிட்ட கேட்டு வாங்குறேன்னா அவங்க கேட்ட கடன் நான் திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்க முடியல, நான் கடன் வாங்க போகக்கூடாது. அப்புறம் நான் ஏன் போய் கடன் வாங்கணும்? என்னை வீடு தேடி வந்து அவங்க கொடுத்துட்டு வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வட்டி போடுறது இல்லையே. போகும்போதே வட்டி பிடிச்சுன்னு தான் கொடுக்குறாங்க. 3 மாசம் கழிச்சு கொடுக்கும்போது இவ்வளவு நீங்க கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால சினிமா வந்துட்டு அழிஞ்சிட்டு போகுது, சினிமா வந்து சினிமா வீரர் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டான முறையில உழைக்கணும், கரெக்டாக வாங்கி கரெக்டாக உழைக்கணும், கரெக்டாக வேலை செய்யணும். இவர் 10 நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டார்னா 10 நாள் அந்த பட்ஜெட்டில் முடிச்சாருன்னா இவர் லாபத்தில் போவார். 10 நாள் ஷெட்யூல் போட்டு 10 நாள் சொதப்பிக்கிச்சுன்னா இவர் நஷ்டத்தில் போவார். சொதப்பல் இயற்கையினால ஆகலாம், அது விதி, அது யாராலும் மாற்ற முடியாது. அதை போய் நம்ம சொல்லலாம், அது ஆப்போசிட் பார்ட்டியும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இயற்கையினால் ஆகாத விதியை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா செயற்கையாக ஒன்று பண்ணிட்டு போய் இது சொல்கிறோன்னா அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நானும் படம் வாங்கியிருக்கேன், நானும் படம் பண்ணியிருக்கேன், நானும் எல்லார்ட்டையும் ஹானர் பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இனி இவரும் கடனில் தான் இருக்காரு. படம் ரிலீஸ் ஆனால் தான் கடனெலாம் அடைக்க முடியும். இவர் டே நைட்டு எவ்வளோ வட்டி கட்டுறாரு, எவ்வளோ விஷயம் இருக்குன்றது இவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்காக என் சம்பளத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு இல்லை சார் என்னால் முடியாது நீங்கள் கட்டிங்கன்னா சொல்ல முடியும். என் சம்பளத்தை நான் வாங்கி தான் போனால் நடிச்சிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், கம்பியில் தொங்கியிருக்கிறேன், டே நைட்டுன்னு ஓடிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன். நான் இவர் சும்மா பண்ணோம், நான் காசு வாங்கி தான் பண்ணுவேன். பேச்சு ஒண்ணுக்கு எனக்கு இல்லை, கேட்டது கந்து வட்டி ஏதோ உணர்ச்சி வசம் எல்லாத்தையும் கொடுத்துறோம் ஒரு பைசா. இல்ல மக்களே, இது என்னை காப்பாத்துங்க. அதாவது கேட்டது பதில் சொல்லிடுறேன், அதுக்கு தான் பிடிங்க. ஆனா நீங்க கேட்டது கரெக்டான விஷயம். இப்போ நான் போய் ரோபோ கிட்ட கடன் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் ரோபோவோட டேர்ம்ஸ் அண்ட் எப்படி பண்ணுவாரு எல்லாமே எனக்கு தெரியணும். ரெண்டாவது, ரோபோ எனக்கு கொடுக்குறாருன்னா அதை எப்படி கலெக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும், புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப நான் போய் கேட்டேன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் படத்தை கொண்டாந்து வெளியே போடுவான், அதனால நம்ம பணம் சேவ் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தருவார். சும்மா தூக்கி தர முடியாது. ஏன்னா இந்த இதுல வந்துட்டு வெறும் வெத்து பேப்பர் இந்த மாதிரி விஷயங்கள தான் பணம் பரிமாற்றமே ஆகுது. ஆனா இவர் சொன்ன மாதிரி நீ அந்த 10 நாள்ல சொதுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது இயற்கையால கூட நடக்கலாம். நான் சொல்ல 10 நாள் படம் முடிஞ்சிருச்சு, இந்த டாக்கி 11வது நாள் பேமெண்ட் கொடுக்கலான்னு போனாக்க கவர்மெண்ட் சொல்லுது பணம் இல்லைன்னு. பணமே இல்லைன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆனாலும் நான் மேனேஜ் பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா அவங்க வேலை செஞ்சுட்டாங்க என்னை நம்பி. 11வது நாள் கேட்பான், தூக்கிட்டு வந்தவன் அந்த 10 பேர் கேட்பான், அவனுக்கு நான் இல்லப்பா பணம்னு சொல்ல முடியாது. நான் கொண்டு போய் எங்கேயாவது எதையாவது வச்சுதான் அவனை கொண்டாந்து நான் அவன் பேட்டாவை கொடுக்கணும். பேட்டானா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, 10 நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரும் ஒருத்தனுக்கு. இவ்வளோ விஷயங்கள், அத்தனை ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 3 அசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு அசிஸ்டன்ட் 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்க அது 3 லட்சம் ரூபான்ட்டு 30 லட்சம் ரூபாய் நிற்கும் மாசனா வந்து. இல்லைங்க, இதெல்லாம் வந்து பிராக்டிகாலிட்டி, இது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ ஜனங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நம்மளுக்கே இப்போ நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும், நான் அனுபவிச்சேன், அவர் என்ன அனுபவிக்கிறார் அவர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் ஆஸ் ஆர்டிஸ்டா. ஸோ அவருக்கு நான் பேசுனது நான் கம்மி பண்ணது கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரொடியூசர் கிட்ட இது ஃபைனான்சர் கிட்ட இல்லையா, உன்னை பார்த்தாலே ஒரு ஃபைனான்சர் லுக்கில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, வேஸ்டியும் தனியாக இருப்பாங்க மாதிரி. அந்த மாதிரி இருக்கவே ஒரு உதாரணத்துக்கு சொன்னது, ஆனால் தங்கமான மனிதர் 3 அசிஸ்டன்ட்னு சொன்ன அவருக்கு